அனைவருக்கும் வணக்கம். வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிக்கொண்டார். இறைவனின் வார்த்தை நமக்கு வாழ்வு கொடுக்கிறது. இறைவனின் வார்த்தை நம்மை வாழ வைக்கிறது. இறைவனின் வார்த்தை நம் வாழ்வை ஒளிரச் செய்கிறது. எனவே இறை வார்த்தையை கேட்டு வாசித்து தியானித்து ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நன்றி. ஆற்றல் மிக்கவராயும் வலிமை வாய்ந்தவராயும் இருக்கும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, உம்மை ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்பின் இறைவா, உம் மகன் இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் மனிதராக பிறந்த அவரது மனித அவதார விழாவை கொண்டாடி மகிழ எங்களையே தயாரித்து கொண்டு வருகிறோம். எங்களுக்கு உமது அருளையும் ஆசீரையும் அளித்தருளும். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடர்ந்து கொண்டிருக்கும் சூழலில் குழந்தைகள், பெண்கள், ஆயிரம் கணக்கானோர் தொடர்ந்து இறப்பதை அறிந்து மிகவும் வேதனைப்படுகிறோம். இயேசு மனிதராக பிறந்த மண்ணில் இந்த ஆண்டு தங்கள் உயிரை, உடைமைகளை, அமைதியான சூழலை, மகிழ்வான வாழ்வை இழந்து அவரின் பிறப்பு விழாவை கொண்டாட இயலாத நிலை உள்ளதே. இறைவா, உமது திட்டத்தை எங்கள் அறிவால் ஆய்ந்தறிந்து புரிந்து கொள்ள இயலாமல் தவிக்கிறோம். சோர்வுற்றவருக்கு வலிமை அளிப்பவர் நீர். வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருகச் செய்கிறவர் நீர் என்று எசையா இறைவாக்கினரின் செய்தி இன்றைக்கு எமக்காக கொடுக்கப்பட்டுள்ளன. இறைவா, துன்புறும், சோர்ந்து போயிருக்கும் எல்லா மக்களுக்கும், சிறப்பாக இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களுக்கு உம்மீது நம்பிக்கை அளித்தருளும். போர் நிறுத்தப்பட்டு அமைதியான சூழலை நீரே உருவாக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கும் இயேசுவே, துன்புறும் அனைவருக்கும் இளைப்பாறுதல் கொடுத்தருளும். நீர் உதவி செய்வீர் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு அளித்தருளும். எம் மீட்பராகிய ஆண்டவரே, மழையினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் இன்னல்களை நீர் அறிவீர். இயல்பு நிலை பாதிக்கப்பட்டதை ஈடு செய்ய இயலாமல் தவிக்கும் மக்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் எமது அரசு தாராளமாக செய்வதற்கு நீரே அருள் புரிய வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.